हेलो एवरीवन, वेलकम टू क्लास फोर कंप्यूटर साइंस। इन दिस सेशन वी आर गोइंग टू सी चैप्टर फाइव एडिटिंग टेक्स्ट इन वर्ड 2013 पार्ट वन। वर्ड 2013, ओके, व्हाट इज मीन बाय वर्ड 2013? Yes, you know that Word 2013 is a very popular software. Okay, Word 2013 rathu ennadu? Yes, one of the software. Okay, that allows you to type and save stories, letters, poems and etc. Okay, in the software I use panni nama enna la pannalam appadina type ஓகேவா நம்மளோட டாக்குமெண்ட்ஸை டைப் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டைப் பண்ணுற ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் டைப் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோரிஸாக இருக்கலாம், லெட்டர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி போயம்ஸாக இருக்கலாம். ஓகே, இது மட்டும்தான் நம்மளால் டைப் பண்ண முடியுமா அப்படின்றது கிடையாது. இன்னும் வெரைட்டி ஆஃப் டாக்குமெண்ட்ஸை இந்த வேர்ட் 2013 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டைப் பண்ணலாம். ஓகே, ஆர் யூ கிளியர் நவ்? ஒன்ஸ் அகெயின், Word 2013 is a very popular software that allows Word 2013ன்றது one of the software அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு? The starting Word 2013. Okay, how to start Word 2013 window? Follow the steps. Select Start. Click All Programs. Click MS Office 2013. That is Microsoft Office 2013. Finally, we will click Word 2013. Okay, once again. Select Start, All Programs, Microsoft Office 2013, Word 2013. ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நம்ம வேர்ட் 2013 ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கமாண்ட் இஸ் கிரியேட்டிங் அ நியூ டாக்குமெண்ட். First of all, we will click the File tab. Okay, File tab click பண்ண உடனே நமக்கு variety of options display ஆகும். அதில் நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் நியூ ஆப்ஷன். ஓகே, நியூ ஆப்ஷனை கொடுத்த உடனே நமக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸும் ஓப்பன் ஆகும். இல்லை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான டாக்குமெண்ட்டும் And the third command is saving a document. Okay,
ஃபர்ஸ்ட் கமாண்டை எப்படி வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் கமாண்டில் எப்படி ஒரு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ தேர்ட் கமாண்டில் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சி ஹியர், சி ஹியர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் டைப் த டெக்ஸ்ட். ஓகே, நமக்கு என்ன மாதிரியான டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணிட்டோம், டைப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சேவ் பண்ண போகிறோம், குவிக் ஆக்சஸ் டூல் பாரில் இருக்க சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆர் கிளிக் ஃபைல் டேப். ஓகே, ஃபைல் டேபை கிளிக் பண்ணுறோம். ஓகே, ஸ்டெப் டூவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் டேபை கிளிக் பண்ணுறோம். ஸோ ஃபைல் டேபை கிளிக் பண்ண உடனே நமக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் த சேவ் ஆப்ஷன். சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகும். அதில் ப்ரௌஸ் ஆப்ஷன் போகிறோம். ஸோ ப்ரௌஸ் ஆப்ஷனை போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு சேவ் அஸ் டைலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து நமக்கு உண்டான லொக்கேஷனை சூஸ் பண்ணுறோம். ஸோ டெஸ்க்டாப் அப்படிங்கிற லொக்கேஷனை சூஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வேர்ட் 2013 எதுக்காக யூஸ் ஆகுது, அண்ட் வேர்ட் 2013 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் பேசிக் கமாண்ட்ஸாக இருக்க த்ரீ பேசிக் கமாண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே, தேங்க்யூ, சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ.